மோடி அரசுக்கான ஒரு எச்சரிக்கையாக இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை பார்க்க முடியும் ஏன்னா இதே நீதிமன்றங்கள் தான் பிணை கேட்குற போதெல்லாம் இல்லை இல்லை அப்படின்னு அமலாக்கத்துறை என்ன வாதங்களை எடுத்து வைக்கிறாங்களோ அதுக்காக காலம் கடந்து போகிறாங்க ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க நீங்கள் இப்படியே வச்சிட்டுருக்க முடியாது அப்படின்னு இது ப எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னா இந்த உத்தரவு அமலாக்கத்துறை பாஜக அரசு இதை பொருத்தி பார்த்தா எப்படி சொல்லுவீங்க அதை நீங்கள் இது யாருக்கான செய்தி யாருக்கான நெருக்கடின்னு பார்க்குறீங்க இல்லை அதாவது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் வந்து ஏதோ இண்டிபெண்ட்டாக இயங்குதுன்ற அந்த மாயை இருக்குல்ல அதை நம்ம முதல்ல விட்டுடணும் அந்த மாயையை விலக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் ந நரேந்திர மோடி நமக்கு கண்ணுக்கு தெரிவார் ஸோ இண்டிபெண்ட் அவங்க இந்த கோர்ட்டில் நடக்கிற இந்த கேஸ் அது கெஜ்ரிவால் ஆகட்டும் ஆகட்டும் இல்லை ஹேமந்த் சோரன் ஆகட்டும் இல்லை செந்தில் வாலாஜி ஆகட்டும் யாரை வேணால் வந்து குற்றம் பண்ணால் உள்ளே வைங்க அது வேறு விஷயம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜுடிஷியலாக சில ப்ரொசீஜர் இருக்குது கோர்ட் வந்து கெஜ்ரிவால நீங்கள் பிடிச்சது அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி கோர்ட் ஏன் கெஜ்ரிவாலை வெளில விட்டு பிரச்சாரத்துக்கு அலோவ் பண்ணாங்க கோர்ட்டே ஃபீல் பண்ணுது நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் வருது நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவரை பிடிச்சி உள்ளே போடுறீங்கன்னா அவர் பிரச்சாரம் பண்ணுற உரிமையை நீங்கள் பறிக்கிறீங்க இல்லையா அதனால தான் கோர்ட்டே வெளில விட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் சனட்றாங்கன்னு கோர்ட் சொன்னாங்க இது வந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக அப்போ அதுலேருந்தே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம் எப்படி அது விஷயத்தை அணுகுதுன்ட்டு சமீப காலங்களில் என்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்த பல நடவடிக்கைகள் வந்து கோர்ட்டோட விமர்சனத்துக்காக இருக்குது இது எல்லாமே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வழி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸு நிர்மலா சீதாராமனோட நிர்மலா சீதாராமனுக்கு பிரதமராக இருக்கிற பிரதமர் மோடி அவங்கள தான் சேரும் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து எது இந்த கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் எதுவுமே எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்டிபெண்ட்டாக செயல்படுது இதெல்லாம் அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸை பற்றின ஒரு ரிமார்க்ஸ் நீங்கள் நீங்கள் ஈக்குவனாட் ஈஸிலி எஸ்கேப் நீங்கள் பண்ணவே முடியாது பொறுப்பு தார்மீக தார்மீக பொறுப்பு கண்டிப்பாக இருக்குது சார் ஒன்று ஏன்னா ஏன் தார்மீக பொறுப்புன்னு அதிகமாக இருக்குன்னா இந்த டூ தௌசண்ட் டூவில் வந்த பிஎம்எல்ஏ ஆக்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக ஒரு கொடுமையான சட்டங்களை உள்ளே கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இந்த ஆட்சி தான் இது பிஜேபி ஆட்சி தான் இந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து ஜாமீன் வெளில வர முடியாதபடி பண்ணுது சார் எந்த இடத்துலயாவது ஜாமீன் கண்டிஷன்ஸில் ஜாமீன் கேட்கும்போதே நீங்கள் வந்து குற்றம் செய்திருக்க மாட்டீங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஹி ஹேஸ் டு ப்ரூவ் இஸ் இன்னோசன்ஸ் அப்படின்னா அது வந்து விசாரணையில தான் ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர ஜாமீன் கேட்கும் போதே நான் வந்து தப்பு பண்ணீங்க நிஜமா அப்படின்னு சொல்ல வேண்டிய இதுக்கு நிறு நேரத்தில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க நிற்க வைக்கிறது எப்படி சார் சரியாகும் ஆக்சுவலாக அது அது மட்டும் இல்லை ஜட்ஜி நினைக்கணும் இந்த ஆள் வந்து வெளில போனால் ஒன்றும் பண்ண மாட்டார் இவர் குற்றம் செஞ்சுருக்கோம் ஏமன் சொன்ன விஷயத்தில் அதான் ஜட்ஜி சொன்னார் இவருக்கு கிரைமில் சம்மந்தமே இல்லைங்க சுப்ரீம் கோர்ட்டு அதை ஒத்துருட்டாங்க ஆக்சுவலாக அப்போது ஜாமீனுக்கு ஜாமீன் ஆக்சுவலாக வந்து பெயில் இஸ் அ ரூல் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் அதுதான் ரூல் ஆக்சுவலாக அது நீங்கள் ஜெயிலில் போடுறதுன்றது ஒரு விதிவிலக்காக இருக்க முடியும் தேவை வந்து அதுவே ரூலாக இருக்க முடியாது ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதே ரூலாக பார்க்குறாங்க அதுதான் சொன்ன காரணம் வந்து சாட்சிகள் கலைக்கப்படலாம் ஆதாரங்கள் சிதைக்கப்படலாம் இவர் வந்து ரொம்ப இன்ஃபுளுசிங்கான பர்சனா இருக்கிறார் பல நீங்க அரசியல் ரீதியான தலைவர்களா இருக்கிற போது வெளியில அவங்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்ன்றதுனால தானே தொடர்ந்து சொன்னாங்க வழக்கு விசாரணை தாமதமாகிறதுன்ற ஒரே காரணத்திற்காகவும் அவர் சிறையில இருக்கட்டும் வெளில வந்தா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாருன்ற காரணத்திற்காக மட்டுமே அமலாக்கத்துறையின் மீது நம்ம ஒரு அரசியல் சாயத்தை பூச முடியுமா இல்ல இல்ல அதாவது வெளியில வந்தா அவர் ஜாமீனை கலைச்சிடுவார் அந்த அந்த வாதம் இருக்கு இல்லையா தான் உங்களுக்கு விசாரணைக்கு வந்து ஒரு நைன்டி டேஸ் குடுக்குறாங்க நீங்க அதுக்குள்ள வந்து நீங்க நீங்க சாட்சிகள் வாக்குமூலத்தெல்லாம் வாங்கிடுறீங்களே நீங்க அதுக்கப்புறம் அது வந்து கோர்ட்டில் வந்து அந்த வாக்குமூலத்தை வைக்கிறீங்கல்ல அவர் போய் எப்படி சாட்சிகளை மறுபடியும் கலைப்பார் ஆக்சுவலாக அவர் க அவர் கலைச்சாரெல்லாம் நீங்கள் மறுபடியும் அவர் பிடிச்சி உள்ளே போடுங்க பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி சாட்சியங்கள்லாம் வாங்கிடுறீங்கல்ல எல்லா சாட்சியங்களையும் நீங்கள் விசாரணையை முடிச்சிடுறீங்க முடிக்கணும் இல்லையா நீங்கள் ஒரு கட்டத்தில் விசாரணையை முடிச்சு வாக்குமூலத்தை வாங்கி சார்ஜ் ஷீட்டை நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும் இல்லையா நீங்கள் நீங்கள் விசாரணை நடக்குது 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 நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும் கண்டினியூ ஆயிருந்தீங்கன்னா அதை வந்து அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு அதற்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் நோக்கமா நீங்க எதை பாக்குறீங்க அரசியல் நோக்கம் எதிர்கட்சி தலைவர்களை முடக்குவதுதான் வேற என்ன இருக்கு இப்ப எதுக்காக ராகுல் காந்தி சொல்றாரு முனவர் பாட்சா ஒரு எளிமையான இது கொடுக்குறாரு நீங்க நீதிமன்றம் போங்க வாய்ப்பு இருந்தால் ஜாமீன் கிடைக்கும் நிரபராதின்னு இது இதில் என்ன சிக்கல்னு கேட்குற சாதாரண சட்டத்தில் வந்து உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் வந்து பிஎம்எல்ஏல இல்லைங்க அது பிஎம்எல்ஏ வந்து பொருளாதார ரீதியில் குற்றம் சாட்டப்பட்டவங்கள ஒரு கிரேவ் அஃபன்ஸ் பண்ணவங்களை அதுக்காக கொண்டாடப்பட்டது இப்போ ஊஃபா இது கொண்டரப்பட்டது நாட்டுக்கு எதிராக தீவிரவாத செயல்கள் அப்படின்னு சொல்லி கொண்டீங்க ஆனால் இது வந்து பொருளாதார தீவிரவாதத்துக்காக கொண்ட ஒரு விஷயம் ஆனால் அதில் நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களை உள்ளே போட்டு நீங்கள் கதாகிரகத்தில் எத்தனை இன்டெஃபரெண்டாக நீங்கள் அடைக்கிறீங்களே அது வந்து எந்த விதத்தில் சரியாகும் ஆக்சுவலாக வந்து ஸோ அதனால வந்து இது எப்படி பாருங்கள் செக்ஷன் நைன்டீனில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவர் போய் சோதனை பண்ணுறாரு இல்லையா யார் வீட்டிலயே சோதனை பண்ண போனார்னா சோதனை பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் வந்து நீ குற்றம் பண்ணியிருக்கேன்னு நினைச்சா உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணலாம் அவர் அவர் வந்து யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு வந்து இசிஐஆர்ன்னு ஒரு எஃப்ஐஆர் இருக்கு அதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அதை கொடுக்காதே அரெஸ்ட் பண்ணலாம் அதிகாரம் அதிகாரம் வச்சிருக்கு ரெண்டாவது வந்து இந்த சட்ட இந்த 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 பிஎம்எல்ஏ ஆக்டே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் மணி பில்லா பாஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து ராஜ்யசபால வைக்கவே இல்லை இதெல்லாம் வந்து கெஜ்ரிவால் வழக்கில் ஜாமீன் விடும்பொழுது அஞ்சு அஞ்சு ஜட்ஜு கொண்டு பெஞ்சுக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க பிஎம்எல்ஏ செக்ஷன் நைன்டீனை அப்போ இது எவ்வளோ தூரம் வந்து கொடுமையான ஒரு சட்டங்களாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த கொடுமையான சட்டங்களை அமுல்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட் வந்து எதிர்கட்சிகளை பழி வாங்குறதுக்கான ஒரு விஷயமாதை பயன்படுத்துகிறாங்க பிஎம்எல்ஏ ஆக்டுன்றதான் முக்கியமான விஷயம்